அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாளான பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ சும்மா கிழி அப்படின்ற அளவுக்கு வேற லெவல பொங்கல் செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கும் தெரியுது. புலிங்கோ, ஸோ புலிங்கோன்ற அளவு ட்ரெண்ட்ல இருக்கு, டிக்டாக்கும் ட்ரெண்ட்ல இருக்கு. அதுவும் டிக்டாக் அப்படின்ற ஆப் பத்தி சொல்லணும்னா எவ்வளோ ஆப் இருக்குங்க, வாட்ஸ்அப் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, எவ்வளோ ஆப்ஸ் இருந்தாலுமே உலகம் ஃபுல்லாக அதிக மக்களால் யூஸ் பண்ணப்படுற ஒரு ஆப்னா அது டிக்டாக் மட்டும்தான். அதை தாண்டி அந்த டிக்டாக்ல இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா, ஆடலாம், பாடலாம், உங்களோட எமோஷன்ஸை காமிக்கலாம். இதை தாண்டி வந்து பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கருத்துக்களை கூட பதிவு பண்ணிட்டு இருக்காங்க, சில பேர் அட்வைஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிக்டாக்ல பிரபலமாக இருக்கிற சில பிரபலங்களை நம்ம செட்டுக்கு வர வச்சிருக்கேன். ஸோ அவங்கக்கிட்ட அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்காகவே கலர்ஃபுல்லாக மூணு அழகான பசங்களும் மூணு அழகான பெண்களும் வந்திருக்காங்க. அவங்க நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். முனிவர் அப்படின்ற ஒரு மனிதர் வருவாருன்னு சொன்னாங்க. எங்கிருந்து ஒரு ஏலியன் வந்த மாதிரி இருக்கு. என்னடா இது மண்டையில ஸ்டைல் ஸ்டைல் புலிங்கோ. ஓகே, ஃபர்ஸ்ட் உங்க திருமுகத்தை காட்டுங்க. காட்டணுமா? ஏ டெஃபினட்டா. எத்தனை நாள் ஹெல்மெட் போட்டு உங்க டிக்டாக்ல பாத்துட்டு போனாங்க. இல்ல அதனால தான் ஃபேம் ஆனது. இப்ப வேற லெவல்ல ஃபேம் ஆவீங்க பாருங்க. எடுங்க வாவ் அப்படிவாங்க எல்லாரும். துப்பிர போறாங்க. அதெல்லாம் வாய்ப்பு இல்ல. அதுவும் பொங்கல் அன்னைக்கு பண்ண மாட்டாங்க. So come on. It's the motherfucking Eagle Double G. So TikTok la enna name la irkinga? Munnu official. Munnu official. Avana da nee. Avane da. Okay. Anda kadala paathu odradhu. Aama. Super. So Munnu official, thank you so much vandadhukku. Adhu vandha paathinga iniki pongal nariya plans irundirukalam. TikTok paniye nariya per correct panni nariya girlfriends vechirukanaanga kelvi patta. So adella vittu இங்கே நம்ம நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ உங்களோட இன்டராக்ஷன் வீடியோ நான் எடுத்து வச்சிருக்கேன், பாத்துருவோமா? தம்பி வேற லெவல்ல இருக்கே, இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் எப்படி யாரிலே பறக்குற? உண்மையிலேயே ரோப்லா இருந்துச்சா இல்ல எப்படி அது? தெரிய வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய விஷயங்கள். எனிவேஸ் தேங்க்யூ சோ மச், ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல், தேங்க்யூ. ஓகே, ஸோ முதல்ல வந்ததே வந்து விவகாரமாக தான் இருக்கா, இருந்தாலும் நல்லா இருக்கு, குட் ட்ரை. ஸோ அடுத்து வர போறவர் இவரோட வேற லெவல்ல இருப்பாரு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ஹரி. அழகா இருந்தா உடனே கிட்னாவா? யார் அழகு? பாபு ஸ்னேக் பாபு. ஸோ உங்களோட வீடியோ ரெடியா இருக்கு, பாத்துருவோமா? பேசுறாங்க. அடுத்து ஒரு உயர்ந்த மனிதன் நம்ம நிகழ்ச்சி கலந்துக்க போறாரு. ஸோ அவர் ஆல்ரெடி வந்து பில்டா இருக்கிறதால அவர்கிட்ட பேச்சை கொஞ்சம் குறைச்சிட்டு இன்ட்ரடக்ஷனை கொடுத்துருவோம். ஸோ லெட் மீ வெல்கம் மிஸ்டர் ரஜித். ஸோ நம்ம ரஜித்தோட ஒரு வீடியோ ஒன்று காத்திட்டு இருக்கு, அதுல தெரிஞ்ச மனுஷன் எப்படிப்பட்டவன் வாங்க பாத்துருவோம். அன்பு ஒன்றுதான் அனாதை சார். என்ன இந்த முகன் அன்பு ஒன்றுதான் அனாதைன்னு சொன்னாலும் சொன்னா செஞ்சுட்டீங்க எல்லாருமே. இருந்தாலுமே ஏன் நீ ஆம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாம் பேசி டிக்டாக் பண்ண மாட்டியா? அவன் தனியா தோ கிளிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க ஓகே, இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. உங்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பர்த்டே. ஸோ பசங்கனாலே பண்ணதான் வேற லெவல ஜாலியா பேசிட்டு இருக்காங்க நம்ம பசங்க. பட் அவங்களுக்குலாம் நாங்க சலச்சவங்க இல்லைங்க. அவனுங்க என்ன பண்ணு, வெறும் பண்ணுதான் அவனுங்க, நான் வரேன் பாருங்க அப்படின்ற மாதிரி மூணு அழகான பெண்கள் அப்படிதான் சொல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள ஒரு ஒருத்தரா இன்வைட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்காக வந்து பாத்தீங்கன்னா கல்பிகா வர போறாங்க. லெட்ஸ் வெல்கம் ஹர். பெரிய
லம்பாடி பொம்பளையா கம்பெனி சீக்ரெட் ரகசியத்தை சொத்தமா பேசக்கூடாது. சோ கல்பிகா எப்படி இருக்கீங்க? செம்மையா இருக்கேன். செம்மையா இருக்காங்களா? நீங்களே வெட்டரை வச்சு வச்சிருப்பீங்க சொல்லுங்க. நான் செம்மையா இல்லையா? அப்போ பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கேன். என்ன பேர்ல இருக்கீங்க டிக்டாக்ல? கல்பிகா ஜே கல்பிகான்னு இருக்கு. கல்பிகா ஜே கல்பிகா. ஜே கல்பிகா. ஓ ஜே கல்பிகா. ஓகே டன். சோ உங்களை இன்ட்ரோடக்ஷன் குடுக்கற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தமிழ்ல சொல்லுங்க. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்மா. தயவு செய்து பொசிஷன்ல நில்லுமா? ஓகே சூப்பர். சோ வந்து பயங்கர ஃபன்னா போகுதுன்னு நினைக்கிறேன். சோ வந்து கேர்ள்ஸ் டீம்ல இருந்து ஒரு டிக்கெட் இறங்கினதுக்கே எவ்வளோ அதிர்வுகள் இருக்கு. அதுக்கு ஒருத்தங்க வர போறாங்க. ரொம்ப பிரிட்டியா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க அவங்க வேற. சோ லெட் மீ வெல்கம் மிஸ் அப்சரா. ஓகே அப்சரா, பிரிட்டி ஜால், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? என்ன பண்றீங்க நீங்க? நான் வந்து ரொம்ப பிஸியா வீட்டியா தான் இருக்கேன். ஓ ரஜத் கேட்டகரி. நீங்களும் எஸ்ஐ பண்றாங்களாமா? நீங்களும் எஸ்ஐ தான் போ. சூப்பருங்க. ரைட், எந்த ஏரியா நீங்க சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்ல? ரோடு மேல ஒரு வீட்டுல இருக்கேன். ஏன்னா அக்யூஸ்டிங் இருக்குங்க. ஏரியாலாம் சொல்லிடாதீங்க. ஹெல்மெட் போட்டு வரத குறுகுறுன்னு வரவங்கள பாக்குறோம். நல்ல பசங்க இருக்காங்க. குட் குட். சோ நீங்க சொல்லுங்க, என்ன பேர்ல இருக்கீங்க டிக்டாக்ல? அப்சரா. அப்சரா டெடி. அப்சரா டெடி. டெடி. சூப்பர். அப்சரா டெடின் போட்டா வருவீங்களா? ஏ ஆத்துக்காரு இப்படி அடிக்கிறேன். இவர் ஏன் ஆத்துக்காரு? என்ன பண்றீங்க பேசிக்கா நீங்க? நான் அம்மா கூட வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர். அவங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஜாலியா அம்மா கூடவே வந்து பிசினஸ் பண்ணிட்டு ஹாயா இருக்கீங்க. அவ்வளவுதான். சூப்பருங்க. ரொம்ப அம்மா செல்லமோ? ஆமா, அம்மாவோட செல்லன்றத அம்மா உயிர். ஆஹா ஆஹா, கேட்கும் போதே வந்து மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தில்ல இருந்தா என் கண்ணை பார்த்து உன் ரைட் ஹேண்ட் கை எடுத்து லெஃப்ட் சைடு ஹார்ட்ல வச்சு கண்ணுக்கு நீ ஹார்ட் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லு பாப்போம். பொங்கல் நல்ல நாள். அதுவுமா வந்து அழகா உங்களோட பொங்கல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு எங்களுக்காக வந்திருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டில். சரியா, டிக்டாக் பேட்டில் வந்து ரொம்பவே நீங்கள் யாருமே கேள்விப்பட்டிருக்க மாதிரி. நானே கேள்விப்படல, இப்போ தான் எங்கள் ப்ரொடியூசர் சொல்கிறாரு. என்னன்னா ஒரு ஒரு ரெண்டு டீம்ல இருந்து ஒரு ஒருத்தர் வரணும். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வருவாங்க, நாங்கள் ஒரு ஆடியோ பிளே பண்ணுவோம். அவர் வந்து அந்த டிக்டாக் வந்து லிப்சிங் கரெக்டாக பண்ணுறாரான்னு பார்ப்போம். உங்கள் டீம்ல இருந்து ஒருத்தங்களை கூப்பிடுவோம். ரெண்டு பேரில் யார் பெட்டராக பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த பேட்டிலோட வின்னர். ஓகே, ஸோ யார் அனுப்புறீங்கன்றத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாய்ஸ் உங்கள் டீம்லேருந்து யார் வரப்போகிறா? நம்ம முன்னர் ஆர்வமாக விபரீதம் தெரியாமல் முன்னாடி வந்துட்டாரு. ஸோ முன்னருக்கான அந்த ட்ராக் ப்ளீஸ் ப்ளே பண்ணுங்க. என்ன கலக்கிறாங்களே? செய்யணும்.
சோ மிக்க நன்றி, உங்க பெர்ஃபார்மன்ஸ் செமையா இருந்துச்சு. அவங்க மொக்கையா பண்ணிட்டா நீங்க தான் சூப்பர். இன் கேஸ் அவங்க சூப்பரா பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ஸோ நம்மளோட ஹெல்மெட் பாய் முன்வர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன் த ஸ்பாட் பயங்கரமாக கோரியோ பண்ணினா டான்ஸ் பண்ணார். டான்ஸ் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது, சூப்பராக இருந்தார். ஆனால் லிப்சிங்க்குன்னு நான் முதல்ல சொல்லும் போது கூட வந்து லிப்சிங்க் தானே பண்ணிடலாம் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் மாதிரி பேசுகிறான் சார், பண்ணிடுவான் போல நினச்சா. ஸ்னேக் பாபு, ஆமாம் ஸ்னேக் வந்துட்டு போயிடுச்சு, ஏமாத்திட்டான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பராக இருந்துச்சு. இப்போ கேர்ள்ஸ் டீம், கேர்ள்ஸ் பவர் காமிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. யார் வரா? நான் தான், கல்பிகா. ஒரு போதை ரொம்ப கிட்ட கிட்ட வந்து பயம் காமிக்கிறேன். இருந்தாலுமே எங்க குழு கிட்ட நான் விசாரிக்கும் போது ரெண்டுமே கேவலமா தான் பண்ணுச்சு. ஓகே, நம்மளோட டிக்டாக் புலிங்கோ நிகழ்ச்சியில இன்னும் நிறைய சூப்பரான செக்மெண்ட்ஸ் வரப்போது பார்த்து நீங்க சிரிக்க போறீங்க. நான் ரொம்ப நேரமா சிரிச்சுட்டு தாங்க இருக்கேன், தொடர்ந்து நிறைய பார்த்து சிரிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம நிகழ்ச்சியில ஒரு குட்டி பிரேக். என்ன பண்ண போறோம் வரும், அந்த டயலாக்கை நீங்கள் வந்து கன்வே பண்ணிடணும். சரியா, டயலாக் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது, அதுதான் முக்கியம். அண்ட் அதை தாண்டி நீங்கள் கரெக்டான டயலாக் சொல்கிறீங்களா பார்ப்போம், அண்ட் ஜூஸ் யார் காலி பண்ணுறான்றதையும் பார்ப்போம். ஸோ அவங்க தான் வந்து டீமோட வின்னராக இருப்பாங்க. ரெடி? ஓகே. ஸோ நம்மளோட ரஜத் ரெடியாக இருக்காரு. ரஜத், உங்களோட பலம் பார்க்கும்போது எனக்கு தெரியுது, இதுதான் சாக்குன்னு எல்லா ஜூஸையும் குடிச்சிடக்கூடாது. நீங்கள் பெற்ற இன்பத்தை எல்லாரும் பெறணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, ஸோ உங்களது மட்டும் குடிச்சிருக்கேன். ஸோ ரஜத்கான ட்ராக் ப்ளீஸ். இனிமே நீ இந்த அண்ணாமலை விரோதியா பார்க்க போற இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இன்னிலிருந்தே உன்னுடைய அழிவுகள் ஆரம்பம் ஆயிடுச்சு. எனக்கும் உனக்கும் தர்ம யுத்தம் தொடங்கிடுச்சு. இந்த யுத்தத்துல நான் உன்னோட பணம் பேர் போக அந்தஸ்தை சம்பாதிச்சு பல அடுக்கு மாளிகை ஓட்டங்களை கட்டி இருந்தாலும் சில சொட்டுக்கள் மிச்சம் இருக்கு. இது அது ரத்த துளிகள். ஓகே, இருந்தாலும் வந்து தலை வேற லெவல் தலை. நீங்க இது தும்பிலியே நீங்க. தேங்க்யூ. ஓகே, சோ ரஜத் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாரு, கொஞ்சோண்டு ஓரமா இருக்கு. அது வந்து
டேபிள் மேனர்ஸ்னு கூட நம்ம நினைச்சு விட்டுறலாம் அத. ஓகே ஓகே, थैंक यू so much. சூப்பரா பண்ணீங்க. டயலாக் தப்புன்னு எடுத்தீங்களா அங்க நிக்கிறீங்க நீங்க. இருந்தாலும் அந்த கஷாயம் உங்களை கக்க வெச்சிருச்சு, நடுல கொஞ்சம் மிஸ் ஆச்சு. But still good try. Thank you so much. So இவருக்கு டஃப் தர மாதிரி உங்க டீம்ல யார் வர போறா? அவர் குடிச்சத பாத்தீங்க இல்லையா? ஆர்வத்துல எல்லாத்தையும் குடிச்சிர கூடாதுங்களோ. ஓகே, நான் ஒன்னு மட்டும் எனக்கு மட்டும். வெரி குட், ஃபுல்லா குடிச்சிரணும் இந்த மாதிரி கொஞ்சம் வைக்காம. ஓகே, ரெடி? யா ரெடி. நல்ல டயலாக் வரும், டயலாக் சொல்லணும். மியூசிக் வரும்போது குடிச்சி டான்ஸ் ஆடு. ஓகே, சோ சாங் ப்ளீஸ். பெண்ணே நீயும் பெண்ணா, பெண்ணாகிய ஓவியம், ரெண்டு ரெண்டு கண்ணா, ரஞ்சித்தே ஒவ்வொன்றும் நீ இது வரைக்கும் இந்த அண்ணாமலை நண்பரை தான் பார்த்திருக்கேன். இனிமே நீ இந்த அண்ணாமலை விரோதியா பார்க்க போற இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இன்னிலிருந்தே உன்னுடைய அழிவுகள் ஆரம்பம் ஆயிடுச்சு. எனக்கு உனக்கு தர்ம யுத்தம் தொடங்கிடுச்சு. இந்த யுத்தத்துல நான் உன்னோட பணம் பெண்ணையும் பெண்ணா, பெண்ணாகிய ஒரு சொட்டு கூட வைக்காம உறிஞ்சிருக்கா. வெரி குட், தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ, நன்றி. நீங்க வெயிட் பண்ணுங்க, என்ன ரிசல்ட்னு பாத்துருவோம். இன்னும் ரெண்டு கிளிகள் இருக்கு அந்த டீம்ல. தேங்க் யூ. சோ ஸ்வேதா, உண்மையிலே வந்து எப்ப முடிச்சீங்கன்றது எனக்கு தெரியல, நிறைய இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. கடைசி கல்ப்பு சர்ன்னு போயிட்டு இருக்கு போல. தேங்க் யூ சோ மச். சோ ரெண்டு பேருமே சூப்பரா பண்ணிட்டாங்க. சோ இப்ப மறுபடியும் பாய்ஸ் டீம்ல இருந்து நம்மட ஹரி வர போறாரு. வாங்க. ஐயோ, எதிர்பாராத எதிர்பாருங்க. ஜூஸ் ஜூஸ் எனக்கு எனக்கு என்ன ஆக போதோ தெரியல. ஜூஸ் ஏற்கனவே வளருது. ஓகே சப்ரோ, சொல்லுங்கக்கா. ரெடியா இருக்கீங்களா? எஸ் ரெடி. ரெடியா? ரெடி. ட்ராக் போடுங்க. இவர் ரெடியா. மேல கடை சாக்கட்டுல சட்டை வடிவில் என்ன டுபாயி கைய விட்ட டப்பாய் லோக்கல் என்ன லொலை அப்பாவா நீ அறை மட்டமான எல்லோ பைய. இனிமே நீ இந்த அண்ணாமலை விரோதியா பார்க்க போற இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இன்னிலிருந்தே உன்னுடைய அழிவுகள் ஆரம்பம் ஆயிடுச்சு. எனக்கு உனக்கு தர்ம யுத்தம் தொடங்கிடுச்சு. இந்த யுத்தத்துல நான் உன்னோட பணம் ஒரே கல்ப் போயிட்டாரு பயங்கரமா, வேற லெவல்ல இருந்துச்சு. சூப்பர் ஸ்டாரே குட்டியான மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ சோ மச். சோ இப்போ கேர்ள்ஸ் டீம்ல இருந்து நம்மள அப்சரா குட்டி வர போறாங்க. சோ அப்சரா ரெடி? என்ன பண்ணும் சொல்லணும். வெரி குட் பாப்பா, தெளிவா இருக்காங்க. போடுங்க பாசாங்க. அப்புறம் தெரியும். உண்மையிலே வந்து இந்த குட்டி பாடிக்குள்ள எவ்வளவு டேலண்ட் இருக்கோ நான் எதிர்பார்க்கல. ஒரே கல்ப்புங்க. நம்ம இதை பத்தி அப்புறமா தனியா டிஸ்கஸ் பண்ணுவோம். பேசுவோங்க. தேங்க்யூ. சூப்பர். சோ வந்து பாய்ஸ்க்கே கேர்ள்ஸ் டஃப் பயங்கரமா குடுக்குறாங்க. ரஜித் இரும்பி வேஸ்ட் பண்ணிட்டு பாத்தீங்கல்ல. இருந்தாலும் நெக்ஸ்ட் பாய்ஸ் மானத்தை காப்பாத்த தன்மான சிங்கம் எங்களோட தலைவர் முன்னருக்கான ட்ராக் ரெடியா இருக்கு. சாங் பிளீஸ். அசோக், நீ இது வரைக்கும் இந்த அண்ணாமலை நண்பரை தான் பார்த்திருக்க. இனிமே நீ இந்த அண்ணாமலை விரோதியா பார்க்க போற இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இன்னிலிருந்தே உன்னுடைய அழிவுகள் ஆரம்பம் ஆயிடுச்சு. நம்மளை
குடிமகனே வீட்ல பாக்க குடிமகனா சிட்டிசன்ரா நீ என்ன நினைக்கிற இவங்களுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்கலாம் நான் நினைக்கிறேன் யாருக்கு இது தவறான செயல் இது ராங் சிட்டிசன்ஷிப் போங்க பிளேஸ்க்கு சூப்பர் உண்மையில வந்து பாய்ஸ் டீம்ல இருக்கிற எல்லாருமே குடிச்சு முடிச்சு அவங்க டாஸ்க முடிச்சிட்டாங்க லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் நம்மளோட அடாவடி கல்பிகா வர போறாங்க ஸோ அவங்க எப்படி இந்த டாஸ்கை பண்ண போறாங்கன்னு நினைக்கும் போது தான் பாய்ஸ் டீம் நினைச்சா பாவமா இருக்கு பட் வாங்க கல்பிகா நீ இது வரைக்கும் இந்த அண்ணாமலை நண்பரை தான் பார்த்திருக்கேன் இனிமே நீ இந்த அண்ணாமலை விரோதியா பார்க்க போற இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ இன்னிலிருந்தே உன்னுடைய அழிவுகள் ஆரம்பம் ஆயிடுச்சு எனக்கு உனக்கு தர்ம யுத்தம் தொடங்கிடுச்சு இந்த யுத்தத்துல நான் உன்ன விட பணம் பேர் போக அந்தஸ்தை சம்பாதிச்சு மக்களே நீங்க நிகழ்ச்சி பாத்துட்டு இருக்கீங்கன்றது எனக்கு தெரியுது இந்த ரஜத் வந்து ஒரு கொஞ்சம் வச்சிருக்காரு இந்த ரவுண்ட்ல ஹானஸ்ட்லி சொல்லனா கேர்ள்ஸ் தான் வந்து பயங்கரமா குடிச்சு முடிச்சிருக்காங்க பட் ஆக்டிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்க்கும் போது அங்கேயும் கேர்ள்ஸ் தான் நல்லா பண்ணிருக்காங்களாம் நான் அப்படிதான் கேள்விப்பட்டேன் இன்னும் வருது இவங்க பண்ண வீடியோஸ் எல்லாம் பார்க்க போறோம் சிரிக்க போறோம் பட் அதுக்கு முன்னாடி இப்ப ஷோல ஒரு குட்டி பிரேக் விளையாடப்போறீங்க சரியா உங்க கரும்பு வந்து நானே எடுத்து குடுக்கறேன் ஆளாளுக்கு ஒரு கரும்பு கரெக்டா ஃபுல்லா க்ளீனா தோலை எடுத்துட்டு கரும்பு ரிட்டர்ன் பண்ணோம் நீங்களே கடிச்சி கிடிச்சி கரும்பு சேதாரம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ் மகா பெரிய தீனி பண்றாரன் இந்த டீம்ல தான் இருக்கு அப்படிங்கிறது என்ன ஒரு வேகம் ஆட சொல்லு வராது ஆட சொல்லு வராது சாப்பிட சொல்லு முதல்ல முடிச்சிடறானுங்க சோ ஆக மொத்தம் இன்னைக்கு இந்த கேமோட வின்னர்ஸ் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே கரும்போட புது ட்ரெஸ் போட்டு ஜாலியா பொங்கல் செலிப்ரேட் பண்ணுங்க இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்